உலகம் எல்லாமே காதலர் தினம் களைகட்டின நிலையில காதலர் ஜங்ஷனான டிக்டாக்ல காதல் அப்படிங்கிற பேர்ல அரங்கேறின அட்டகாசங்கள் குறித்து தான் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். காதலை சொல்றதுக்கு உருவாக்கப்பட்ட இந்த காதலர் தினத்துல காதலர் ஜங்ஷனான டிக்டாக்ல யூனிஃபார்ம் போட்ட பள்ளிக்கூட பாய்ஸ் முதல் யூத் அப்படின்னு சுற்றி டை அடிச்ச ரோமியோக்கள் வரைக்குமே செஞ்ச அட்ராசிட்டிஸ் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. பள்ளிக்கூட பசங்க தான் வயசு கோளாறுல காதல்னு பொறுப்பு இல்லாம சுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா வயசான பீஸான ஜிபி முத்து செஞ்ச காதல் அளப்பறைகள் கொஞ்சம் ஓவர் தான். ஊரை சுத்தி வளைச்சி வசப்பாடுறதுனால விரக்தியில புலம்புன ஜிபி முத்து மறுபடியும் ஜோடி தேடி ரவுசி பேபி சூர்யாவுக்கு காதல் தூது விட்டாரு. இதையடுத்து தேவையில்லாத ஆணி அப்படின்னு டிக்டாக்ல இருந்து தூக்கி எறியப்பட்ட ரவுசி பேபி சூர்யாவும் ஜிபி முத்துவும் மறுபடியும் தங்களோட காதல் திருவிளையாடலை தொடங்கியிருக்கிறாங்க. முன்னாடி ரவுசி பேபி சூர்யாவோட ஊர் ஊரா சுற்றி காதலை வளர்த்துட்டு வந்த இந்த டிக்டாக் அம்பாசிடர் ஜிபி முத்து இப்போ மறுபடியும் காதல் டூயட் பாட தொடங்கியிருக்கிறாரு. ஏற்கனவே இவங்களோட காதல் சேட்டைகளை டிக்டாக்ல கிழித்து தொங்க விட்ட நிலையில மறுபடியும் காதல் மின்சாரம் பாய்ச்ச ஆரம்பிச்சிருக்காரு டிக்டாக் தில்லாலங்கடி ஜிபி முத்து. டிக்டாக்கிற்கு குட் பை சொன்ன ரவுசி பேபி சூர்யாவும் காதலை ஷேர் பண்ண ஜிபி முத்துவோட களைக்கட்டி இருக்குது இந்த டிக்டாக் கச்சேரி. இந்த காதல் விளையாட்டுக்கு டிக்டாக் நலம் விரும்பிகள் வார்த்தைகளால நலங்கு வைக்க ஜிபி முத்து கதற நிலையம் ஏற்பட்டிருக்குது. இதையடுத்து ஜிபி முத்து உடனான நாடக காதலை தன்னோட ஸ்டைல பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க ரவுசி பேபி சூர்யா. இத்து போனவங்க எல்லாமே டிக்டாக்ல காதல் சடுகுடு ஆடிக்கிட்டு இருக்க கொஞ்சம் கெத்து குறையாம புல்வாமா தாக்குதலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க இந்த திருநங்கை சகோதரிகள். நாட்டுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் டிக்டாக் அப்படிங்கிற மனநல காப்பகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத கூட அறியாம இந்த நபர்களோட பயணிச்சா ஒரு நாள் சாமானியனுடைய சட்ட கிளியிற நிலை கூட ஏற்படலாம் அப்படிங்கிறது தான் காதல் மயக்கத்துல சுற்றுற இந்த டிக்டாக் வாசிகள் நமக்கு சொல்லுற எச்சரிக்கை செய்தி. ஸோ கண்டிப்பா நீங்களும் உஷாராயிருங்க. ஈஸ்வர் ஜெயஸ்ரீ விவகாரத்தை போல மற்றொரு நடிகர் வீட்டிலையும் ஒரு நடிகையால பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்குது. பகல் நிலவு, கடைக்குட்டி சிங்கம், தெய்வம் தந்த வீடு உள்ளிட்ட சீரியல்களில் நடித்தவர் தான் அசீம். இவருக்கு ஜோயா அப்படிங்கிற பெண்ணோட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடைபெற்றது. இது பெற்றோர்களால நிச்சயிக்கப்பட்டு நடைபெற்ற திருமணம். இந்த நிலையில கடந்த சில மாதங்களாகவே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதா ஒரு இணையதளம் செய்தி வெளியிட்டுச்சு. அதுக்கு காரணம் ஒரு நடிகை அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு இதோட காரணமா அசீம் ஜோயா ரெண்டு பேருமே விவாகரத்துக்கு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்களாம். தன்னோட சில சீரியல்களில் நடித்த இளம் வயது நாயகியை அசீம் காதலிக்கிறாராம். அந்த நடிகையும் அசீமை காதலிக்கிறதுனால தான் பிரச்சனையாம். ரெண்டு பேருமே அடம்பிடிச்சி ஒரு சீரியலில் ஜோடி சேர பிரச்சனை முத்திட்டான். கடும் கோபத்துக்கு ஆளான அசீமினுடைய மனைவி தரப்பு படப்பிடிப்பு தளத்துக்கே போய் சண்டை போட்டிருக்குது. இதையடுத்து அந்த நடிகையை மட்டும் பாதியிலேயே மாத்திட்டாங்க சீரியல் நிறுவனத்தினர். இதனால இப்போ பிரச்சனை பல மடங்கு அதிகரிச்சிட்டதா சொல்லப்படுது. இப்போ அசீமும் அவரோட மனைவியும் பிரிஞ்சு வாழ்றாங்க. தற்காலிகமான இந்த பிரிவு விரைவிலேயே நிரந்தரமாயிரும் அப்படிங்கிற மாதிரியா சின்ன திரை வட்டாரங்கள்ல இருந்து தகவல் வருது. இந்த பிரச்சனையில தவறு முழுக்க முழுக்க அசீம் மேலதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க. ஆனா நிலைமை இப்போ கைமீறி போயிட்டதாகவும் சொல்லப்படுது. சமீபத்துலதான் இதே போல சீரியல்ல ஒன்னா நடிச்சப்போ நடிகர் ஈஸ்வருக்கும் மகாலட்சுமிக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டதா ஈஸ்வரனுடைய மனைவியும் நடிகையுமான ஜெயஸ்ரீ புகார் அளிச்சிருந்தாங்க. இந்த விவகாரமே இன்னும் முடிவடையாத நிலையில மற்றொரு நடிகரனுடைய திருமண வாழ்க்கையிலையும் கூட நடித்த நடிகையால பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. முன்பெல்லாமே சினிமாவில் சேர்ந்து நடிச்சப்போதான் இது போன்ற பிரச்சனைகள்ல நடிகர் நடிகைகள் சந்திச்சாங்க. ஆனா இப்போ சீரியல்களுக்கும் இந்த பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கு மற்றொரு முக்கிய காரணம் சீரியல்கள்லையும் கெமிஸ்ட்ரி வேணும் அப்படின்னு ஜோடிகளை நெருக்கமாக நடிக்க வைக்கிறது தான். அதோட இவங்க தான் சிறந்த ஜோடி அப்படிங்கிற பிம்பத்தையும் தங்களுடைய டிஆர்பிக்காக செயற்கையாகவே உருவாக்கி விடுறாங்க. இதுவே நாளடைவில் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் பிரச்சனை வர காரணமாயிருது. இந்த விபரீதத்தை உணர்ந்து சம்மந்தப்பட்டவங்க செயல்பட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்.